இனிய சகாக்கள், இதனோட புது ப்ராஜெக்ட் சுசுகி மேக்ஸ் 100 ஆர் ரீவாம்ப். இதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சாப்டர் வைஸ் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயுமே சப் அசம்பிளிஸ் பார்ட்ஸ் தனியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்குறது சாப்டர் 10 பார்ட்ஸ் பில்டப். அதில் இன்றைக்கி பார்ட் 5 இருக்கும். கிளச் பேஸ்கெட் இல்லைனா கிளச் பெல் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த கிளச் பெல் அசம்பிளி. இதுக்குள்ளே ரப்பர் புஷ்ஷஸ் வரும். இந்த புஷ்ஷஸ் வந்து இந்த மாதிரி மூணு ஸ்டட்டை வச்சு லாக் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த அலுமினியம் ஸ்டட்டை முதல் இந்த மாதிரி ஆங்கிள் கிரைண்டர் வச்சு கிரைண்ட் பண்ணிக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட ஆங்கிள் கிரைண்டர் இல்லைன்னா ஒரு வெட்டு இரும்பு இல்லைனா ஸ்க்ரூ டிரைவரை வச்சு அந்த ஹெட் பார்ட்டை மட்டும் நீங்கள் தட்டினீங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் செகண்ட் இந்த பிளேட்டை நம்ம ரிமூவ் பண்ணோம். ரிமூவ் பண்ணால் உள்ளே இருக்க ரப்பர் புஷ்ஷஸ் எல்லாம் தெரியும். இந்த புஷ்ஷஸை தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்படி நீங்கள் பைக்கை இதே கண்டிஷனில் ஓட்டினீங்கன்னா கிளச் விட்றப்ப தெரியும், கிளச் விட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து தான் பவர் டிரான்ஸ்மிட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த கண்டிஷனில் உங்களுக்கு வண்டி இப்படி தான் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்கும், வாபுல் ஆகிற மாதிரி இருக்கும், பவர் லாஸ் மைலேஜ் லாஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே நம்ம இன்றைக்கி இன்டர்னல் பார்ட்ஸை மொத்தமாக எல்லாமே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த கிளச் பேஸ்கெட்டில் தான் கிளச்சோட பிளேட்ஸ் எல்லாமே வரும். இது கூட அந்த கிளச் கியர் வந்து மவுண்ட் ஆகிருக்கும். அதாவது கிராங்கில் இருந்து வர பவரை அப்படியே இந்த கியருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். இந்த கியர் வந்து உள்ளே மவுண்ட் ஆகிருக்கிற கிளச் பிளேட்ஸில் டிரான்ஸ்மிட் ஆகும். அப்படியே அங்கேருந்து கியர் அசம்பிளிக்கு வரும். இதான் அந்த கியர். இதே அப்படியே பவர் டிரான்ஸ்மிட் ஆகும். இதில் இருக்கிற புஷ் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுங்கள். அந்த ஹோல்ஸ்லேயுமே மூணு ரப்பர் புஷ்ஷஸ் இருக்கும். அதையுமே கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது வந்து புது பார்ட். இந்த புது பார்ட் பார்த்திங்கன்னா 50 ரூபா ஆச்சு. நான் இது வந்து சென்னையில் வாங்கினது 2022 ப்ரைசிங். டீலர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஏற்ற மாதிரி, ப்ளேஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் மாறும். எத்தனை கை மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி ரேட் மாறும். அப்புறம் இதுல பார்த்தீங்கன்னா 6 புஷ் இருக்கும். 6 புஷ் வந்து அந்த ஸ்லாட்டில் வரும். ஒரு ஸ்லாட்டில் ஒரு பேர். அது போக சின்ன புஷ்ஷஸ் ஒன்று இருக்கும், மூணு இருக்கும். அப்புறம் மூணு ஸ்டட் இருக்கும் அதை லாக் பண்ணுறதுக்கு. இதெல்லாமே நம்ம இன்றைக்கி இந்த இதில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி இருக்கிற அந்த ஸ்டட்டை ரிமூவ் பண்ணோம். இதுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக அப்படியே வச்சு அடிச்சிங்கன்னா அது டேமேஜ் ஆகிரும். அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை அப்படி வச்சுட்டு இதுக்கு மேலே அடிங்க. ஏன்னா இதோட திக்னஸ் இப்போ அதிகமாக இருக்கும். அடிக்கும்போது அது ஈஸியாக கீழே விழுந்துடும். யூஸ் பண்ணுறப்போ சின்ன ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி நீங்கள் அப்படியே தட்டினீங்கன்னா மொத்தமாக வந்துடும். அப்புறம் இந்த சின்ன ரப்பரை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். இது ஃப்ளாட் ஃபேஸ் வந்து மேலே பார்த்து இருக்கிற மாதிரி நம்ம இதை மவுண்ட் பண்ணோம். ஏன்னா அந்த கோன் மாடலில் இருக்கும், அது கரெக்டாக அப்போ தான் சீட் ஆகும். இதை வச்சதுக்கப்புறம் அந்த கிளச் பேஸ்கெட்டை அப்படியே வச்சு அப்படியே திருப்பிடுங்க. அப்போ அந்த உள்ளே மாட்டின அந்த சின்ன ரப்பர் பார்ட்ஸ் வந்து உள்ளாது. இதுக்கப்புறம் பொசிஷன் பண்ணி சென்டராக வச்சுருங்க இந்த கியர் அசம்பிளியை. அப்புறம் அந்த ரப்பர் புஷ்ஷஸை அப்படியே மவுண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இதை ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கிளச்சிங் இருக்கும் இதில். அப்புறம் நம்ம வந்து இந்த பிளேட்டை மவுண்ட் பண்ணி பொசிஷன் பண்ணும். ஹோலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டட்டை வச்சு நம்ம லாக் பண்ணோம். நம்ம மேலேருந்தும் லாக் பண்ணலாம், இல்லை கீழேருந்தும் இந்த மாதிரி வச்சுட்டு கீழே ஒரு போல்ட் ஏதாவது வச்சு மேலே சின்ன சுத்தியில் வச்சு அடிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இதில் இன்றைக்கி பண்ணி காட்ட முடியாது. ஏன்னா இன்றைக்கி ஹவுஸ் ஓனர் வந்துட்டார், அதனால் இதை பண்ண முடியாது. நீங்கள் இப்படியே செஞ்சு மவுண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவில் தான். அடுத்த வேறு பார்ட்டில் அது பார்ப்போம்.